தெரிந்திருந்தார்கள். அதையும் நாம் அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக அந்த முயற்சியை எடுத்ததற்கு அவர்களுக்கும் இந்த இடத்துல பாராட்டுகளை நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய கல்லூரியிலே நிறைய பழைய மாணவர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கும் பட்ட விழா நடந்து கொண்டிருக்கின்றது, விருது விழா நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவரையும் அங்கே வருகை தந்து அந்த பழைய மாணவர்களை சிறப்பிக்க இருக்கும் அந்த விழாவிலே கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் ஆனுவல் கெட் டுகெதர் 2014, அதாவது இன்று சுதந்திர தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜமால் முகமது கல்லூரியே இந்த ஜமால் முகமது கல்லூரியில் பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த கெட் டுகெதர் மீட்டிங்கை நடத்துகிறோம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் ஆனுவல் அலும்னி கெட் டுகெதர் 2014 ஆரம்பமாகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததை நாம் இந்த ஆகஸ்ட் 15 கொண்டாடி வருகிறோம். அனைத்து நாடுகளிலிருந்தும், அதாவது இந்த ஜமால் முகமது கல்லூரியில் படித்த எல்லா மாணவர்களும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த கெட் டுகெதரை திருச்சி ஜமால் முகமது கல்லூரி ஏற்பாடு செய்கிறது. அந்த இந்த கெட் டுகெதரில் எல்லா மாணவர்களும், பழைய மாணவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த கல்லூரியை வலுப்படுத்துவதற்காகவும் கல்லூரியை மேலும் சிறம்பட எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டாகவும் இந்த கெட் டுகெதரை நம்ம நடத்துகிறோம். இந்த கெட் டுகெதரில் பழைய மாணவர்கள் யார் யாரெல்லாம் வராங்க, அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள், எந்த வருஷம் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லலாம். நான் நாகூர் தர்கா ஷெரீஃபிலிருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் அல்ஹாஜி ஷேக் ஹசன் சாஹிப். நான் இந்த கல்லூரியிலே 1969 முதல் பியூசி படித்துவிட்டு பிறகு 3 வருட காலம் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். இந்த கல்லூரியிலே சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த நிகழ்வுகள் இப்பொழுது இந்த கல்லூரிக்கு வந்ததுடன் எனக்கு மிகவும் பசுமையான நுழைவுகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த காலத்திலே நாங்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இதுவரை மறக்க முடியாத அந்த செட்டுக்கு என்னவென்றால், நாங்கள் 3 வருட காலத்திலே 3 பிரின்சிபல்களை சந்தித்திருக்கிறோம். முதல் வருடமாக சையசாப் அவர்களும், 2வது வருடத்திலே ப்ரொஃபஸர் தாமஸ் அவர்களும், 3வது வருடத்திலே ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்களும் எங்கள் பிரின்சிபலாக இருந்திருக்கிறார்கள். அந்த நினைவுகளை இந்த காலத்திலே பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த காலத்திலே எங்களுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருந்த பெரும்புலவர் நீனார் முகமது அவர்கள் இந்த நேரத்திலே இல்லாதது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளித்தாலும், தமிழை எவ்வாறு கற்க வேண்டும், அது எவ்வளவு இனிமையான மொழி என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இன்றும் எங்கள் நினைவிலே இருக்கிறது. இந்த தருணத்திலே என்னையே பழைய ஜமால் முகமது கல்லூரியின் மாணவனாக இந்த கல்லூரிக்கு மீண்டும் அறிமுகப்படுத்தி நினைவூட்டி இந்த விருதை வழங்க செய்த என்னுடைய அருமை தம்பி சிங்கப்பூர் ஆடிட்டர் தீன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த காலத்திலே நாங்கள் நடந்த ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்களையும், ப்ரொஃபஸர் நூர் முகமது அவர்களையும் மற்றும் எல்லா ப்ரொஃபஸர்களையும் பிரின்சிபல்களையும் மறக்க முடியாத சூழ்நிலை. என்னுடன் படித்த பல பேர்கள் இந்த தருணத்திலே இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த அவார்டு பெற வருகிறார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் மகிழ்ச்சி. அவர்களை சந்திப்பதில் நான் மிகவும் ஆர்வலோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் எல்லாருமே இங்கே வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இப்போ பேசினார் இல்லையா, அவர் மட்டும் இல்லை, அவங்களுடைய மகன்கள், அவங்களுடைய பேரன்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் பல எல்லாருமே, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே இந்த ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எய்மாக இருக்குது. இன்னும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கெட் டுகெதர் இந்த 15 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம்.
மீண்டும் ஒரு சிறிய நிகழ்ச்சி. இந்த கல்லூரியிலே எனது மகனும் 3 வருட காலம் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்திருக்கிறான். அவர்களுக்கும் கூட நமது ப்ரொஃபஸர் அப்துல்சமத் அவர்கள் ஹெச்ஓடியாக இருந்து வழிகாட்டி அவர் பாஸ் செய்து தற்போது அவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார் என்ற சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய மூத்த மகன், இளைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய நண்பர் சகோதரர் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என்பதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் ஹார்ட்ஸ் ஃபவுண்டரை நம்ம வந்து சந்திக்க போகிறோம். அவரும் வந்து நம்மளுடைய பழைய மாணவர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் 2007 to 2010 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் இந்த காலேஜில். இந்த காலேஜுக்கு நாங்கள் வரும்போது எல்லாமே புதுசாக இருந்தது, எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை யாரையும் இது பண்ண. ஆனால் எங்களோட ஊரில் படித்த எங்களுடைய பழைய மாணவர்கள்லாம் இங்கே இருந்தாங்க. அவங்க மூலியமாக நமக்கு ஏகப்பட்ட ஒரு லிங்க் கிடச்சிது. அவங்க சொன்னாங்க இந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்காட்டி அவங்களோட ஒரு கருத்தை வச்சு தான் நாம் இங்கே வந்தோம். வரும்போது 2007 to 2010 நாம் அகடமிக் இயரில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறக்க கிளப் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்வால்வாக இருந்தோம். அந்த கிளப் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது ஆன்டிடோரி அசோசியேஷனில் நான் இருந்தேன். அப்போது ஒர்க் பண்ணியிருக்கிறக்க தேர்ட் இயர் பிஎஸ்சி ஏதாவது தேர்ட் இயரில் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் ஃபவுண்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து ஹெல்பிங் ஹார்ட்ஸ்னு ஃபவுண்ட் பண்ணி அதை வச்சு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட்டு இல்லாட்டி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஹெல்பிங் ஹார்ட்ஸ் ஃபவுண்ட் பண்ணி அதுக்கு நம்ம காலேஜோட பிரின்ஸிபலாக இருக்கட்டும், செக்ரட்டரி சாரு, இல்லை ஹாஸ்டலில் கோஆர்டினேட்டரு இஸ்மாயில் மெயின் சாரு, காலேஜில் பிரின்ஸிபல் ஷேக் சாரு, செக்ரட்டரி சாரு எல்லாமே ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த கான்செப்டை ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கே அவங்க தான் நல்லா மோட்டிவாக இருந்தாங்க. நாம் அது ஃபவுண்ட் பண்ணி ஒரு நாங்கள் தேர்ட் இயர் முடிச்சுட்டு மறுபடியும் சரி எம்பிஏவும் இங்கேயே பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காலேஜ் விட்டு போக மனசில்ல, சரி எம்பிஏ நல்லா தான் இருக்குது இங்கே, சரி எம்பிஏ இங்கேயே பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் எம்பிஏ இங்கே ஜாயின் பண்ணோம். எம்பிஏ பண்ணும்போது நிறையா எக்ஸ்போஸ் கிடைச்சிது நமக்கு. எப்படின்னா நாங்கள் வெளியே ஈவெண்ட்டுக்கெல்லாம் போவோம், நிறைய ஈவெண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், இதில் நம்ம இங்கேயே ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணோம், அது மூலயமா நிறையா ஒரு எக்ஸ்போஸ் கிடைச்சிது. அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ்க்கும் இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த கான்செப்ட்லாம். அதுவும் நம்ம கிளப்பை ஒன்று கொண்டு போய் நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் நடத்தி காமிக்கும் போது அதை விட நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தது அதில். அது மூலயமா நம்ம ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு? நான் இப்போது ஜெம் ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன், காங்கேயமில் எங்கள் சொந்த ஊரில் தான் பண்ணிட்டுருக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம சொல்லப்போனால் அதுதான் பேஸு. வேறு எங்கேயும் நம்ம ஸ்கூலில் கற்றுக்கிறத விட இங்கே நம்மளால் எவ்வளோ முடியுமோ தனியாக நம்ம அந்த விஷயத்தெல்லாம் வெளியே கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே தான் எடுத்துக்கிட்டோம். அது மூலயமா நம்ம காலேஜுக்கும் காலேஜோட ஃபவுண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த காலேஜ் செக்ரட்டரி, பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற ஹாஸ்டல்லையும் நல்லா எங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். எல்லா இதுக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது தான் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ என் தம்பியும் நான் இங்கே தான் படிக்க வச்சுருக்கேன், அவன் இங்கிலீஷ் செகண்ட் தேர்ட் இயர் இப்போ படிச்சுட்டுருக்கிறான், அவனும் கிளப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வாக இருக்கான். அந்த மாதிரி நம்ம இன்னமும் எங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ யார் இருக்காங்களோ நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே காமிப்போம், நம்ம ஜமால் முகமது காலேஜ் தான் கண்டிப்பாக நாங்கள் காமிப்போம். ஸோ வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. அதாவது ஜமால் முகமது கல்லூரி அப்படிங்கிறது வந்து திருச்சி மட்டுமில்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, உலக அளவில் பரவி இருக்கு, உலக அளவில் மக்கள் வந்து பரவி இருக்கிறாங்க. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜமால் முகமது கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமால் முகமது கல்லூரியில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தனியான விஷயம். இப்போ அடுத்த இதாக யாரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லா ரஹ்மான் அரியா. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் மகன் வந்து 91 to 94 வரையும் என்ன அமீது இங்கே படித்தார். படித்ததில் அல்லாஹ்வுடைய கிரியை கொண்டு எங்கள் மகன் நல்ல ஒரு பதவியில் இருக்கார். குவைத்தில் மேனேஜ்மெண்ட் டைரக்டராக இருக்கார். அவரால் ஏண்ட உதவி இங்கே செஞ்சு கொண்டு இருக்கார். இங்கே உள்ளவங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. என்ன படித்தார் அவர்? ஸ்வாலேஜ் படித்தார். பிஎஸ்சி ஸ்வாலேஜ் படித்தார். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் எங்கள் மக்கள் இங்கே படிக்க முடிய பாக்கியம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் சையத் அப்துல் சுபஹான்.
நான் இங்கே ஜமால் முகமது காலேஜில் 1954 வரை இன்டர்மீடியட் ஃபஸ்ட் குரூப் படித்து முடித்தேன். என்னுடைய கசின் பிரதர் அப்பொழுது ஃபைனல் இயர் பிஏ இருந்தார், ஜனாப் சையத் அசமத்துல்லா சாஹிப் அவர்கள். அவர்தான் என்னை இங்கே அழைத்து வந்தார். என்னுடைய சொந்த ஊர் ஒரு சிறிய கிராமம் கரட்டுப்பாளையம், அங்குதான் பள்ளி, அங்கிருந்து ஸ்கூலிங் சத்தியமங்கலம். அந்த மாதிரி ஒரு பிற்போக்கான ஒரு இடத்திலிருந்து இங்கு வந்து நான் ஒரு புதிய மாணவனாக உருவாக்கப்பட்டு அரசினர் பொறியியல் கல்லூரி ஜிசிடி கோவையிலே எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைத்தது. என்னுடன் படித்த பத்ருதீன், ஷக்கீல், ராஜ்குமார் என்ற 4 பேர் அந்த வருடம் இன்ஜினியரிங் சேர்ந்தோம். அந்த நேரத்தில் த்ரூவுட் காம்போசிட் மெட்ராஸ் ஸ்டேட்டில் மொத்தம் இருந்தது 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான். அதிலே இங்கே ஜமால் முகமது காலேஜிலிருந்து நாங்கள் 4 பேர் சென்றோம். அது இந்த காலேஜ் உருவாக்கிய நமது அன்றைய பிரின்சிபால் ஜனாப் ஹாஜி எம்ஜே முகமது சயீத் அவர்களையும், அவருடைய ஸ்டாஃப் ஜனாப் ஈசா சாஹேப், தேவநாதன், மிஸ்டர் சர்மா, மிஸ்டர் உஸ்மான் அலி கான், இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊக்கம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே சேர்ந்து சீஃப் இன்ஜினியராக 1995 ரிட்டையர் ஆனேன். அந்த என்னுடைய நான் மின்சார வாரியத்தில் பணியை பயும்போதே எனக்கு டான்சானியா போகும் ஒரு வாய்ப்பு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெபுடேஷனிலே டான்சானியா சென்று அங்கு 5 வருடம் பணியாற்றினேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சவுதிக்கு சென்று சவுதி எலக்ட்ரிக் கம்பெனியிலே கன்சல்டிங் இன்ஜினியராக ஒரு 3 வருடம் இருந்தேன். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஊக்கமும் உழைப்பும் கொடுத்தது இந்த கல்லூரி. இந்த ஸ்டாஃப் மெம்பரை பற்றியெல்லாம் இவ்வளவு 60 வருடம் கழித்து எப்படி நினைவு கொண்டேன் என்றால், அன்று வாங்கிய ஆட்டோகிராஃப் இன்றும் என்னிடத்தில் இருக்கிறது. அதை நான் கையிலே கொண்டு வந்திருக்கிறேன். அதில் அந்த ஃபைலில் இருக்குது, அதில் எல்லோருடைய கையெழுத்தும் இருக்கிறது. அதில் என்னுடன் படித்த மாணவர்களுடைய அந்த காலத்து நேரத்தை அட்ரஸ் இருக்கிறது. இது இன்றைய மிகவும் மறக்க முடியாத நாள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் இந்த கல்லூரிக்கு 60 வருடம் கடித்து இன்று வருகிறேன். 2054 போதுங்களா, 54 கல்லூரியை விட்டு சென்று இந்த கல்லூரியிலே எங்கள் ஃபேமிலியில் இருந்து எனக்கு பிற்பாடு பஷீர், என்னுடைய கசின் பிரதர் பஷீர் அவர்கள் படித்தார்கள். அவருக்கு பின்னால் அவருடைய மகன் சமீருல்லா அவர்கள் இங்கே பிசிஏ அண்டு எம்சிஏ படித்தார்கள். அதற்கு பின்னால் ஃபர்ஹான் என்பவர், என்னுடைய பிரதர் இன் லா சன், பிசிஏ அண்டு எம்பிஏ செய்தார்கள். இன்று என்னை முதல் முதல அறிமுகப்படுத்திய ஜனாப் சையத் அஸ்மத்துல்லா சாஹிபுடைய சன் ஜனாப் சையத் அகமத் ஃபைரோஸ் அவர்கள் இதே கல்லூரியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டிலே ஸ்டாஃபாக இருக்கிறார். எனவே இந்த கல்லூரிக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இருந்த பாண்டு பழைய ரொம்ப நீண்ட பாண்ட். அதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். இன்று இன்னொரு முக்கியமான நாள் என்னவென்றால், இன்று என்னுடைய துணையாரின் பிறந்த நாளும் ஆகும். அவர்களுடன் நான் தனியாக போக வேண்டாம் என்று இன்று கூட வந்திருக்கிறார். எனவே இந்த 2 நாட்களும் இன்று அவருடைய 70th பிறந்த நாள். நான் இந்த கல்லூரிக்கு 60 கழித்து வந்திருக்கிறேன். இது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சார்.
அஸ்லாம் வலைக்கும். என் பேர் சிராஜுதீன். நான் இங்கே 1974 79 வரை பிகாம் எம்காம் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு படித்தது கேரளா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரும்போது எந்த காலேஜிலையும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. ஜமால் முகமது காலேஜில் தான் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அது ப்ரொஃபஸர் பிரின்சிபால் இஸ்மாயில் சார் தான் எனக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு லெக்சர்ஸ் வந்து ஷேக் முகமது சார், நியமத்துல்லா சார், அப்படி நிறையா சாருங்க இருக்காங்க. நான் வந்து ஜித்தாவில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேன். இங்கே நாங்கள் இங்கே ஜமால் முகமது அசோசியேஷனுடைய செக்ரட்டரி. நானுங்க அலுமினி சாப்டருடைய ஜித்தா சாப்டருடைய செக்ரட்டரி. எங்களுடைய ஒரு செயற் முயற்சியால் அங்கே ஃப்ரெண்டில் ஜித்தா பிளாக்குங்கிறது வந்து எங்களுடைய ஒரு ரொம்ப கால ஆசை வந்து நிறைவேறிச்சது. எல்லா வருஷமும் ட்ரை பண்ண நான் வர்றதுக்கு போன வருஷம் என்னால் முடியலை. இந்த வருஷம் வந்து முதல்ல பிளான் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நேற்று நான் காலேஜுக்கு வந்தேன். எந்த வருஷம் வந்தாலும் நான் காலேஜுக்குள்ளே கொஞ்ச நேரம் அங்கேயெல்லாம் சுற்றி பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே ஜமால் முகமது காலேஜ் தான் என்னை இந்த லெவலுக்கு எத்திச்சது. என்னோடய அண்ணன், என்னோடய தம்பி, என் பையன் மூணு இங்கே படித்தவங்க தான். தேங்க்யூ. அஸ்லாம் வலைக்கும். என் பேர் அப்துல் மாலிக். நான் இங்கே 69 வரை படித்தேன். பியூசிலேருந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வரை இங்கே தான் படித்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே இங்கே தான் படித்தாங்க. எங்கள் மாமா, என் மாஜா மீதீன், எங்கள் அண்ணன் ஜாவதீன், நான், எங்களுடைய சன், எல்லாமே இங்கே தான் நாங்கள் படித்தோம். இது அந்த காலத்தில் ஜாலி ஜமால்னு பேர். உண்மையாக இட் வாஸ் வெரி ஜாலி. ஆக்சுவலி ஜாலினா வெறும் ஜாலி மட்டும் கிடையாது, ஜாலியோட பொறுப்பு இருந்துச்சு. இங்கே என்ன அப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு கட்டுப்போட்டேன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த பிறகு டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்து மட்டும் இல்லை, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இங்கே தான் நான் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நான் துபாயில் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன். இன்டீட் யூஏயில் வந்து சொல்லுங்கள் சார். இந்த அலுமினி அசோசியேஷன் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும். ஸோ என்னோடய பேர் வந்து அப்துல் காதர் நிஹால். நான் இந்த கல்லூரியில் வந்து 2002 2008 வரைக்கும் யூஜி பிஜி பண்ணேன், பிசிஏ அண்ட் எம்சிஏ. அப்போ 2008 2010 வந்து என்னோடய எம்ஃபில் ப்ரோக்ராம் இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன். 2008 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில். அப்போ 2011 வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸோட டைரக்டராக என்னை வந்து பண்ணாங்க 2012 முதல். தென் அதோட இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ அதை நானும் வந்து இந்த காலேஜோட அலுமினின்னு சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இந்த கல்லூரி நிறுவனர்களோட குடும்பத்துலேருந்து வந்த ஒரு வாரிசு தலைவர். அதுலேயும் நான் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அலுமினி அசோசியேஷன் வருஷம் வருஷம் இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் ஒவ்வொரு வருஷமும் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள இந்த வந்த பீரியட்லேருந்து எல்லாத்துலேயுமே அதேமாதிரி எல்லா ஓவர்சீஸ் சாப்டர்ஸ்லையும் முக்கால்வாசி நான் வந்து கலந்துகிட்டு இருக்கேன். ஸோ அலுமினியோட பங்களிப்பு வந்து இந்த கல்லூரியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற ஒரு பங்களிப்பாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஒத்துழைப்பும் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறதும் சரி, இல்லை மாணவர்கள் வசதி செய்கிறதும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து இந்த அலுமினியோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. இது எல்லா இந்த நல்ல இந்த நேரத்தில் வந்து எல்லா அலுமினிக்கும் வந்து என்னோட நன்றியும் தெரிவித்து அவங்களுக்கு வாழ்த்துக்கும் கூறி இன்னும் நல்லா இன்னும் சிறப்பாக செய்யணும் என்ற மனமான வாழ்த்துக்கிறேன். நன்றி. அதாவது கல்லூரியினுடைய வம்சாவழியாக அவர் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த கல்லூரியினுடைய அலுமினியாக இருக்கிறதுல தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிஹால் சார் சொல்கிறாரு. அடுத்தவரை சந்திப்போம். என் பெயர் ஜெயதுங்கன். நான் இந்த கல்லூரியில் 54-55 பிஏ பொருளாதாரம் படித்தவன். முதல் உமறு புலவர் தமிழ் பேரவை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என்னுடன் போட்டியிட்டவர் பாண்டியன் முகாதர் ஷா என்று, பின்னாளில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனக்கு தமிழாசிரியராக இருந்தவர் அப்துல் கஃபூர். அவர்தான் என்னை இந்த போட்டியிலே ஈடுபடுத்தியவர் கூட. நான் அதிக விருப்பம் இல்லாமல் இருந்தேன். இந்த கல்லூரியின் முதல்வர் சையீத் அவர்கள், முதல்வர் அவருக்கு நான் மிகவும் செல்லப்பிள்ளையாக இருந்தேன். காரணம், நான் என்சிசியிலும் இருந்தேன், விளையாட்டுத்துறையிலும் போட்டித்துறைகளிலும் இருந்ததனாலும், தமிழில் ஆர்வம் கொண்டவனாக இருந்ததனாலும் எனக்கு அந்த அன்பும் பாராட்டும் எல்லா துறையிலிருந்தும் கிடைத்தது. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த தேவநாதன், ஹரிஹரன், ஆங்கிலத்தில் இருந்த ஷா, எஸ்சி தாமஸ் வைஸ் பிரின்ஸிபல், எல்லாருமே என்னிடம் மிகவும் ஈடுபாடும் அன்பும் கொண்டவர்களாக இருந்தார்கள். நான் இந்த கல்லூரியை விட்டு வெளியே போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதன் பிறகு நான் வரும்பொழுதும் கூட மஹமது சையீத் அவர்கள், முதல்வர், நான் வேண்டுகின்ற எல்லா உதவிகளையும் எனக்கு செய்து தந்திருக்கின்றார். குறிப்பாக நண்பர்கள் விட்டு பிள்ளைகள் கல்லூரியில் அனுமதி வேண்டும் என்று வந்தால் கட்டாயமாக செய்து கொடுப்பார். செய்து கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த
கல்லூரி அட்மிஷன் பொழுது மட்டும் வருவதை தவிர்த்து மற்ற நேரங்களிலும் வர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டவர். இந்த கல்லூரிக்கு நான் பழைய மாணாக்க நின்ற முறையில் சென்ற ஆண்டு தான் வந்தேன். ஆண்டுதோறும் ஒரு உதவித்தொகையாக 5000 ரூபாய் தருவதாக வாக்களித்தேன். நான் வாழும் காலம் வரை அந்த தொகையை கட்டாயமாக வழங்குவேன். அதில் எனக்கு சற்று பெருமையும் கூட. அதனை தவிர்த்து நான் முதல் தமிழ் பேரவை செயலாளராக இருந்ததனால் தமிழுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தமிழ்துறையினிடம் முறையிட்டேன். முதல்வரும் அதை ஏற்றுக்கொண்டார். துறையினிடமிருந்து இந்த விதமான பதிலும் சரியாக கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்தால் ஆண்டுதோறும் 10000 ரூபாய் பரிசாக மாணாக்கர்களுக்கு தரலாம் என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் டிஜே பார்த்தசாரதி. 1954-56 இன்டர்மீடியட் என்ற ஒரு பகுதி இருந்தது. அதில் கணிதத்தை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படித்தேன். அப்பொழுது என்னுடைய பேராசிரியர் ஈசா அவர்கள், அவர் என்ன வாழ்நாளும் மறக்கவே முடியாது. எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்ட குடும்பங்கள்லாம் டியூஷன் ஃபீஸுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் ஆகிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தினார். அப்போ 20 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த 20 ரூபா கூட கொடுக்க முடியாத நிலை எனக்கு இருந்தப்போ அவர் வந்து டியூஷன் ஃபீஸ் இவருக்கு வாங்காதீங்கன்ட்டு எழுதி கொடுத்து கல்லூரியில் வாங்காமல் படித்த மாணவன் நான். அதனால தான் அந்த நினைவாக இருந்து, இப்போ பணமே இல்லாமல் நேரத்தில் எனக்கு எனக்கு உதவி கொடுத்த அந்த கல்லூரிக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணமும் வந்ததுனால்தான் இந்த வருடம் வந்து இந்த பணம் இல்லாமல் சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு 5000 ரூபாய்க்காக ஒரு காசோலியை கொண்டு வந்திருக்கின்றேன். அது இன்றைக்கு கொடுப்பேன். அது மாதிரி இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடு படித்தவர்கள் பிறகு பாண்டியன் மு காதர்சா என்று ஒருவர் இருந்தார். அவர் திண்டுக்கல் எம்பியாகவும் ஆனார். ஆமாம். இந்த இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஜமால் முகமது கல்லூரி என்றாலே எதுனும் இஸ்லாமியர்களுக்காக ஆக்கப்பட்ட கல்லூரி, இஸ்லாமியர்களுடைய டாமினன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மாறாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இது இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களுக்காகவும் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் நடத்தப்படுகின்ற கல்லூரி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ளுங்கள். உண்மையிலேயே 54-56 பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கல்லூரி என்றாலும் கூட பாண்டியன் மு காசாவுக்கு ஹால் டிக்கெட் மறுக்கப்பட்டது. அது மறுக்கப்பட்டதன் காரணம் லாஜிக்கலே சர்மா என்று ஒரு ஆசை இருந்தார். அப்பொழுது சர்மாக்களும் சாஸ்திரிகளும் ஆதிக்கம் செலுத்திய கல்லூரி இது. முஸ்லீம் ஆதிக்கம் நடக்கவே இல்லை. இப்பொழுதும் அதே வகையில் தான் மதம் பாகுபாடு இல்லாமல் 7 7 மாணவர்களுக்காக தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவுக்கு டியூஷன் பணத்தை வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் நான் படித்தேன் என்ற பெருமையோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜமால் முகமது கல்லூரியில் இன்று நடைபெற இருக்கின்ற முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு என்பது மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நான் இந்த கல்லூரியில் 1967-69 வரை இங்கு கல்வி பயின்றேன். என்னுடைய சப்ஜெக்ட் வந்து காமர்ஸ். மிக அருமையான சப்ஜெக்டு. நான் படித்து முடித்த பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அரசியலில் நுழைய வேண்டிய ஒரு கட்டாயம். 69 என்னுடைய தந்தை இறந்த காரணத்தினால் 1970 பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் பிரசிடெண்ட்டுக்கு நின்றேன். உள்ளாட்சி தேர்தலில் அந்த 1970 கிட்டத்தட்ட ஒரு 26 தொடர்ந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக பதவியில் இருக்கின்றேன். அதன் பிறகு எங்களுடைய பஞ்சாயத்து என்பது வில்லேஜிலிருந்து மாநகரத்துக்கு வந்தது. மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 1996-2010 2 தடவை ஜோனல் சேர்மன் கோட்டை தலைவராக பொறுப்பில் இருந்திருக்கின்றேன். என்ன பதவியில் இருந்தாலும் என்ன உயர்வு இருந்தாலும் கல்லூரி பயின்ற கல்லூரியில் உள்ள முன்னாள் நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது கிடைத்தற்கரிய பெரிய பாக்கியம். இந்த கல்லூரியில் நான் பல முறை இங்கு வந்து செல்கின்றேன். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். லைன் சங்கத்திலும் திருச்சி மிட் டவுன் கிளப் சங்கத்திலும் நான் ஜோனல் சேர்மனாக இருக்கின்றேன். அதன் வாயிலாக இந்த கல்லூரிக்கு லியோ கிளப்புகளோட மாணவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் இங்கு வந்து செல்வது என்பது அடிக்கடி நான் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும்,
முன்னாள் மாணவர்களோடு இணைந்து இந்த கல்லூரியில் கலந்து கொள்ளும் என்பது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பாக கருதி மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோடு இன்றைய தினம் என்னுடைய சன்னிலா மருமகன் மிஸ்டர் ராஜா யுஎஸ் அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கின்றார். திருச்சி சென்னையிலும் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று இருக்கிறது அவருக்கு. அவரோடு இணைந்து என்னுடைய பேத்திகள் பிரதீஷா, அமெரிக்காவிலே பிறந்த என்னுடைய சின்ன பேத்தி இனியா, இவர்கள்லாம் இன்றைய தினம் இந்த தாத்தாவுடைய நிகழ்ச்சியை காண வேண்டும் என்ற ஆவலுடன் என்னுடைய மருமகன் 2 தினங்களுக்கு முன்பாக யுஎஸ்லேருந்து வந்தவுடனே எல்லோரும் கிளம்பி இன்றைய தினம் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதே மிக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக எண்ணுகின்றேன். நன்றி. தேங்க்யூ சார். ஐ எம் ப்ரவுட் டு பி எ ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் மானுமெண்டல் இன்ஸ்டிடியூஷன். I studied in the year 1969-72 BCom course and guided by the excellent teachers of Professor Niyamuddin, Professor Ismail, Professor DNK Krishnamurthy, Professor Janakiraman and others. I am now a chartered accountant practicing in Trichy, and it is because of this institution I was able to create or educate my son also as chartered accountant, and we are both practicing together along with another partner. And I am proud to state that it is because of this institution I have a respectable position in Trichy Appellate City, and I owe the entire thing to this institution only. I have a lot of friends to say, and Dr. Kumar Raj is one of the excellent classmate of myself, and Mr. Dominic, who is also a practicing chartered accountant, also studied with me, and we really consider it's wonderful to come to this college once again, and I am delighted to see the total changes taking place every year, and I wish this college to grow greater success. All the best. Thank you. வணக்கம். என்னுடைய பேர் சத்யமூர்த்தி. நான் வந்து 1979 82 பிஎஸ்சி விலங்கியல் துறையில் பிஎஸ்சி படித்து பட்டம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் மருத்துவ அறிவியல் துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இந்த காலேஜில் படித்ததில் நான் ரொம்ப கற்றுக்கிட்டதை வந்து டிசிப்ளின் அண்டு பஞ்சுவாலிட்டி, அது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த காலேஜில் படித்தது மூலியமாக நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ஹிரோஷிமா யூனிவர்சிட்டியில் 4 போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோவாகவும் ஃபர்தராக ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் சயின்ஸ் துறையில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த அலுமினி அசோசியேஷன் மீட்டிங் நான் இன்றைக்கி தான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து அட்டன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் வந்து அடிக்கடி இந்த காலேஜோட தொடர்பு வச்சிட்ருக்கேன். என்னுடைய கூட படித்த டாக்டர் முகமது சம்சுதீன்றவர் தான் துறை தலைவராக இருக்கார் இங்கே. அதனால் அவரோட அடிக்கடி தொடர்பு வச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் இங்கே மைக்ரோபயாலஜி துறைக்கு வந்து நான் எக்ஸாமினராக வந்துட்ருக்கேன். இந்த அலுமினி அசோசியேஷன் மீட்டிங் மூலியமாக வந்து நான் நிறைய பேரை வந்து பார்க்காதவங்களை 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காதவங்களை இன்றைக்கி பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். மேலும் எனக்கு இந்த கல்லூரி வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னுடைய கேரியருக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்லூரிக்கு அலுமினி அசோசியேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக காலேஜ் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கும் பிரின்ஸிபலுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது சாருடைய பேட்சில் படித்த அதே அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரையும் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் அவார்டி தான். அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது கேட்போம். அவர் ஒரு மிஸ்டேக், நான் அவார்டி இல்லை, பட் ஒரு ரசிகனாக வந்திருக்கேன். நான் இவர் சத்யமூர்த்தி, இன்னும் நிறைய பீப்புள் இப்போ என் கூட. நான் வந்து இங்கே பிஎஸ்சி ஜுவாலஜி 1982 படிச்சிருக்கேன். அப்போ வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் தங்கவேல் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு. அவர்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட், ஃப்ரெண்ட்லியான டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஹெச்ஓடி ஆகியிருக்காங்க. அப்போ இந்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே 23 வருஷம் ஆகுது. எல்லாரையும் ஒவ்வொரு ஸ்டாஃபும் இன்றைக்கி இருக்கிறவங்க வரைக்கும் உள்ள அத்தனை பேருமே வந்து எங்களுக்கு நேரடியாக பரிச்சயம் உள்ளவங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அத்தனை ஸ்டாஃப், 1982 இருந்த அவ்வளோ ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேரையும் வந்து நேரடியாக பேர் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டோடு நல்லா பழகிற ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக அங்கே இருந்துச்சு. அப்போ நான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருந்திருக்கேன்.
பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு நான் ட்ரிச்சிலேயே பிஎல் ட்ரிச்சி லா காலேஜில் பிஎல் முடிச்சுட்டு அப்பப்போ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். எல்லா ஸ்டாஃபும் எப்பயுமே ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மரியாதை இருக்கும். ஆனால் அலுமினி மீட்டிங்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு அவர் சத்யமூர்த்தி இந்த அவார்டு இன்றைக்கி கொடுக்கறதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் காலேஜ் பிறகு எல்லாமே எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நான் அந்த காலேஜ்லேயும் அலுமினி அசோசியேஷன்லேயும் நான் பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நாங்கள் இருந்தபோது இந்த ஆடிட்டோரியம் மட்டும்தான் இருந்தது, இந்த இடத்துல இவ்வளோ பில்டிங்ஸ் கிடையாது, அவ்வளோ பில்டிங்ஸ் க்ரோத் இருக்குது, இந்த இடம் இவ்வளோ டென்ஸாக மாறினதும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதே ஆடிட்டோரியத்தில் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் 1978-79 நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் சில்வர் ஜூப்ளி போது, அது எங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த காலேஜ் லைஃப்னு முதல்ல உள்ளே வந்த உடனே அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ஸ் நடந்தது இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. என்றைக்குமே இந்த காலேஜுக்கு என்னால் முடிஞ்ச நல்ல உதவிகளை நிச்சயமாக செய்வேன். இந்த கல்லூரி மென்மேலும் பல வளர்ச்சிகளை பெறுவதற்கு வாழ்த்துறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். மை நேம் இஸ் ஷீரன். And this is the first time I'm attending the alumni, and I'm also so proud that I'm getting the Distinguished Alumni Award this year, and it's really a proudest moment. I have done BCom on this college from 2004 to 7. I was doing CA when I was doing my BCom. I mean, I was doing side by side. And then because this women's college is evening college, it really helped me a lot in pursuing my career, because I have to attend my classes in the morning, then I have to come for the college. So I was able to do the both. I really want to thank the college, and it's really a very proudest moment to stand here, because anywhere you go, at what age, it's always a proudest moment to go back to your old college and school and stand. So it's really a proud moment for me, and I really will extend any help for this college. I'm so proud to be here, and all my family is closely related to this college. My father is a professor, was a professor. He's a retired professor. He was working here for 36 years. My brother was a my brother did UG and PG here. I did my UG here. So it's really a very proudest moment for me. So I have done my I have completed my CA, company secretary. Currently I'm working in Shell as a specialist in managed direct tax. What else you have to ask for me? Fine for you. Thank you. Thanks a lot. Assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh. எனது பெயர் எம்ஏ ராஜா முகமது, உதவி பேராசிரியர், பொருளியல் துறை, ஜமால் முகமது கல்லூரி. கடந்த 2007 2011 வரை இதே கல்லூரியில் மாணவனாக பயின்று இக்கல்லூரியிலேயே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். பேராசிரியர் என்று சொல்வதை காட்டிலும் நான் ஜமால் முகமது கல்லூரியினுடைய ஒரு சிறந்த படைப்பு என்பதிலே பெருமை அடைகிறேன். என்னுடைய மிக முக்கிய நோக்கமே என்னவென்று சொன்னால், நான் படித்த இக்கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இக்கல்லூரி என்னை பல விதத்திலே இந்த சமூகத்திற்கு பயனுள்ள வகையிலே இந்த கல்லூரியில் இருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகைகள் சிற்பியாக இருந்து என்னை செதுக்கியுள்ளார்கள். அதனை போன்று நான் கற்ற இந்த கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே என்னுடைய கல்லூரியும் பயன்பெற வேண்டும், என் கல்லூரியிலே படிக்கும் மாணவர்களும் பயனடைய வேண்டும் என்ற மிக முக்கியமான நோக்கத்தின் வெளிப்பாடாக இக்கல்லூரியிலேயே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கல்லூரியிலே நடந்து கொண்டிருக்கும் இந்த அருமையானதொரு முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் மிக பெருமை அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அதாவது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினி அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும் சரி, வேலை எங்கே வேலை பார்த்தாலும் சரி, இந்த கல்லூரி மாணவன் அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி அலுமினி அசோசியேஷன் மீட்டிங்க்கு வரதே ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக கருதுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து டாக்டர் தஸ்லீம் முகமது இப்ராஹிம். பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் ஜில்லா அழகன்குளம். நான் மலேசியாவில் வந்து 59 வருஷமாக வந்துருக்கேன். 1968-69 பியூசி பேட்ச் ஒரே வருஷம்தான். அதுக்கப்புறம் சென்னை சென்று என்னுடைய மேல்கல்வியை தொடர்ந்தேன். ஒரு வருஷம் படிச்சிருந்தாலும் வந்து அந்த ஈர்ப்பு தன்மை இந்த ஜமால் முகமது கல்லூரிக்கு வந்து
எனக்கு சமீப காலமாக தான் ஏற்பட்டது. கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் முடித்து 69 போன பிறகு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடச்சி 73 வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிந்தளவு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டம் வகுத்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய நிறுவனத்தில். நான் வந்து கட்டுமான மேற்பார்வை ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி என்ற தொழிலில் மலேசியாவில் வந்து ட்வின் டவர்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் மருத்துவமனைகள் ஹைவேஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து சமீப காலமாக வந்து ஐடி செக்யூரிட்டி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே வருவது வந்து உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கிருபை. மேலும் மேலும் வரணும் என்று துவா செய்யுங்க. நாங்களும் வரணும், இந்த கல்லூரிக்கு செய்யணும் என்று ரொம்ப வந்து ஆவல். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதுக்கு வந்து ஒரு வழி வகுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum and a very good morning to everybody. We take great pleasure in welcoming everyone present here to this memorable get-together function of the JMC Alumni Association. Today's function has been illuminated with glitter and glory by the presence of our illustrious alumni and well-wishers. Let us begin today's program with a prayer to the Almighty God. May I request Hafiz A.R. Abdul Qadir Wafiq of 3rd BSEA to recite a few verses from the Holy Quran. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم سبحان الله يا
يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. Thank you, Wafi. Let us all raise up for Tamil Toy World. It is time to remember and pray for the departed souls of our elder Jamalians. Here comes our Vice Principal Dr. A. Muhammad Ibrahim with a condolence message. All praise be to all-powerful Allah. Respected members of the Management Committee, dear colleagues, dignitaries, guests, awardees, friends, former professors, ladies and gentlemen, Assalamu alaikum, good morning. Before we begin this function, let me say a few words about five personalities who have passed away recently. Maranam manidanai aruvadai seyyum, மா மனிதனை காலம் அடையாளம் செய்யும், உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள். ஃபைவ் பர்சனாலிட்டிஸ்: ஹாஜி ஏவிஎம் ஜாஃபர்தீன் சாஹேப். இஸ் டிமைஸ் வாஸ் ஆன் 11th May 2014. டாக்டர் சி நைனார் முகமட் பாஸ்ட் அவே ஆன் 23rd July 2014. கர்னல் எம் கோவிந்தசாமி, our illustrious alumnus, passed away on 25th July 2014. Mr. Sini Nainar Muhammad passed away on 7th August 2014. Mrs. Noorjahan, wife of our former principal late Janab E.P. Muhammad Ismail Sahib, passed away on 12th August 2014. Haji A.B.M. Jafardeen hailed from Kutanallur, we all know that. He was a member of our college management committee for 28 years. He sponsored AVM Muhammad Ibrahim Computer Science Block in our college. We also deeply mourn the demise of our dear former principal, Perumpulavar Dr. C. Naina Muhammad. We recall his sincere service rendered to our college for 32 years and as the principal for 4 years from 1985 to 1989. The next gentleman was a retired colonel, Dr. M. Govindasamy. He was an illustrious alumnus of our college who passed away at his residence in Chennai. A Tamil literary giant and a great poet, Mr. Sini Nainar Muhammad passed away in Malaysia. He studied PUC in our college during the academic years 1967 and 68. Mrs. Noorjahan, beloved wife of a former principal late Janab E.P. Muhammad Ismail Sahib, he passed away in the professor's colony at Subramaniapuram, Trichy. Her janasa prayer will take place in our college mosque after Jummah prayer today. Dear dignitaries,
As a mark of respect for these five departed souls, let us now stand up and observe 1 minute silent prayer. Thank you, sirs. May I request our dynamic and energetic principal, Dr. S. Muhammad Saleh, to welcome the gathering and deliver the presidential address. Bismillahir Rahmanir Rahim. Assalamu alaikum. Good morning to you all. Today is a great function in our college campus, the annual alumni get-together function of JMC, to bring all the alumni within the campus together, where we get a chance to meet and interact as the Jamal family. A winner of many awards and rewards is our Honorable Secretary and Correspondent. I welcome you, sir. An ever-smiling person is our respected Treasurer Sahib. It is my pleasure to welcome you, sir. Gentleness, softness, and kindness are the hallmark qualities of this great man, our Admirable Assistant Secretary Sahib. I extend a warm and cordial welcome to you, sir. A great hiding force and a marvelous motivator is our respected former Secretary and Correspondent Sahib. I extend a warm welcome to you, sir. I feel delighted in extending a warm welcome to Honorable Committee Member Janab Rahmatullah Sahib, the chairman of J chapter, is dear and to hear our heart. I feel extremely happy in extending a cordial welcome to you, sir. A man of rhyme and reason is our beloved vice principal, an HOD of English, who make others happy. I welcome you, sir. The Secretary of Alumni Association and marvelous mathematician in our additional vice principal and Bursar, I welcome you, sir. Dr. K. Abdul Shamad, Director of Jamal Institute of Management, is known for devotion, dedication, and determination. My special words of welcome to you, sir. We have young and energetic directors, both in the college and the hostel. Professor K.N. Abdul Qadir Nihal, Professor K.N. Muhammad Fazil, Professor M.A. Jamal Muhammad Yazin Zubair, and Dr. B.N.P. Muhammad Shahabuddin. I welcome you all, sirs. Four of our fine staff members are here with us today to introduce the awardees. Let me welcome Dr. Shihabuddin, Dr. Jaffer, Dr. Samsuddin, and hostel coordinator Dr. Sarfuddin on this occasion. Let me extend a warm and cordial welcome to all our former principals, Dr. M. Sheikh Mohammed, Dr. R. Qadir Mohideen, and Dr. Jinda Shah, and staff members, donors, well-wishers. I welcome Mr. Abdul Qadir, an architect, and our alumni, who is the secretary of JMC Alumni Chapter, Chennai. Today is a red letter day.
a day of awardee and recognition of our great institutions. I welcome all our guests, Datud Taslim, donors, well-wishers, learned colleagues, respected former professors, deputy warden, NCC officer, NSS officers, controller of examination, former controller of examinations, member of the press, member of the non-teaching staff, volunteers, my dear students, and all other friends assembled here. Finally, I feel extremely happy in according a warm, very warm and special welcome to all our 29 distinguished alumnus awardees who are hearing decorating the data with grace and gaiety in order to receive the distinguished alumnus award. Thank you very much. Thank you, sir, for your nice welcome address. Here comes a young and versatile General Secretary of JMC Alumni Association, the Additional Vice Principal and Head of the Department of Mathematics, Dr. S. Ismail Maidin, to present the annual report of the association. Bismillah Rahman Rahim. Most distinguished Secretary and Correspondent, respected Treasurer, respected Assistant Secretary Sir, lovable former Secretary, esteemed members of the Management Committee, distinguished alumnus awardees, lovable Principal, Vice Principal, Vice Principal SF, former Principal Dr. R. Kadarmaidin, Dr. Sindha Shah, Director Management Studies, Director SF Courses, Director Hostel Administration, Professors, Honorable Guests, Well-Wishers, Learner Colleagues, and my dear youthful Jamalians. First of all, on behalf of Alumni Association, we, Principal, Vice Principal, Additional Vice Principal, the new team, alumni of this Temple of Learning, thank our magnanimous management for having confidence on us and giving us an opportunity to serve in this great institution in various capacities and permitting us to organize alumni meeting in a grand manner. Every institution is having alumni association, but Alumni Association of Jamal is envy to others. They used to ask for the bylaw of our association and about registration fees. Are we having any bylaw? Are we having collecting any registration fees? No bylaw, but we have a law. La ilaha illallah. Iraivan Uruvan Avan Parthu Kundirikiran in Nambikai Adu Undu Irupadal Namaki Enda Bailan Tevel Iniki Alumni Association in the Kalurile Padita Manavargal Ulahamangum Tangurude Seve Purindu Kundirikirargal Ipa Namadu Vidudi Namadu Kaluril அதிகமான மாணவர்களுக்கு இந்த அலமனி அண்ட் வெல்விஷருடைய ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு வாரத்திற்குள்ளாக இரண்டு அமைப்புகள் மூலமாக இங்கு உதவி தொகை வழங்கும் விழா நடந்தது. ஒன்று ஈமான் அமைப்பின் சார்பாக நடந்தது. அத்தனை பேர்களும் நமது முன்னாள் மாணவர்கள். சுமார் 120 மாணவர்களுக்கு தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் 18 லட்சம் ரூபாய்களை உதவித்தொகையாக வழங்கினார்கள். அதில் உள்ள அனைவரும் நமது முன்னாள் ஜமாலியன். அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து மெப்காட் என்ற அமைப்பின் மூலமாக நமது ராமதுல்லா ஹாஜி அங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய மெம்பர் இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக ஒரு நேற்றைக்கு உதவித்தொகை விளங்கும் விழா நடந்தது.
சுமார் 11 லட்சம் ரூபாய்கள், 105 மாணவர்கள் அதில் பணம் பெற்றார்கள். அதே மாதிரி நமது முன்னாள் மாணவர். அடுத்து சென்னை சாப்டர்ல இருந்து ஹிதாயத்துல்லா சாப் இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க, இப்ப வந்துருவாங்க. அவர்கள் பைத்துல் மால் என்ற அமைப்பின் மூலமாக அதிகமான மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் ஜமாலுடைய முன்னாள் மாணவர்கள். இங்கு நமது நிர்வாகத்தினர், நம்ம செக்ரட்டரி, ட்ரெஷரர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஃபார்மர் செக்ரட்டரி, ஏன் நமது கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், இப்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களும் கூட இந்த உதவி தொகையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். We staff, students and management, because management also our alumni, are proud to be Jamalians. As in the previous years, our alumni association of various chapters are doing wonderful services to the society by giving scholarship to the economically poor students, by providing infrastructural facilities to our college and imparting knowledge by giving special lectures to the students. நேற்றைக்கு கூட நம்ம ஹபீபுர் ரஹ்மான் வந்திருந்தார். அவர் ஒரு பிபிஏக்கு ஒரு ஸ்பெஷல் லெக்சர் ப்ரோக்ராம் கொடுத்தார். அவர் சிங்கப்பூர் சாப்டர் ஹவ் கண்டக்டட் 7-8 ப்ரோக்ராம்ஸ் ஆன் 16-8-2013, எ ஸ்பெஷல் லெக்சர் பை மிஸ்டர் இத்ரீஸ் மால்லிம் அட் ஜேஎம்சி கேம்பஸ். 22-9-2013, செமினார் ஆன் லீகல் அட்வைஸ் ஃபார் டே டு டே லைஃப். 19-10-2013, ஜேஎம்சி அலமனி சிங்கப்பூர் பேட்மிண்டன் ட்ராஃபி. 17-11-2013, free health talk on how far you are away from a heart attack. 19-1-2014, free seminar on government grants. On 23-3-2014, Jamalian Family Day 2014. On 24-3-2014, Jamalian Sports Day 2014. Our Singapore chapter has donated rupees 4 lakh to provide scholarship for 120 poor students under each one educate at least one scheme during last year. JMC Alumni UAE chapter organized iftar party, JMC Alumni Family Day, Malarum Nenaivugal by our Dr. PM Mansoor, former vice principal, and a special lecture on effective management and presentation skills during this year. Rupees 1,42,620 have been received as scholarship and 69 students benefited. Our Kuwait chapter have conducted alumni family meet on 1st January 2014. As a milestone, JMC alumni Kuwait chapter got registered with the Embassy of India Kuwait as a community welfare association and conducted an education awareness conference joined with TMMK and Net Achievers Forum, where several students are and parents benefited. They conducted yearly iftar for alumni and well-wishers. Sheikh Hasan of ICK gave a very good speech on levels of fasting and spirit of Ramadan. Annual educational scholarship of rupees 60,000 has been received and distributed among 22 students. JMC Alumni Chennai chapter organized annual alumni get together function at Chennai on 23-11-2013. JMC Malaysia chapter organized alumni and well-wisher get together at JMC campus on 7-1-2014. Around 30 VVIP and alumni from Malaysia came all the way from Malaysia to attend the alumni get-together function and official launching of globalization of Arabic through English held on 8-1-2014 at JMC campus. In this happiest occasion, I thank Mr. Nazirullah Khan, Secretary, JMC Alumni, Malaysia chapter, for taking a lot of effort to bring all VVIPs from Malaysia to Jamal. The first Jamal Alumni Fine Arts Get Together function organized by the students of Fine Arts has been arranged with famous Kajami and Gushka, and around 50 alumni took part on 26-1-2014.
The first Jamal NCC alumni get together was held on 2-3-2014 at JMC campus. JMC alumni staff contributed around 2,32,750 and is distributed among 79 students. Also, this year, around rupees, I welcome Mr. Hidayatullah sir, President, Chennai Alumni Chapter. Welcome you, sir. Chair at the bottom. So rupees 2,30,000 is contributed and inshallah will be distributed soon. Hajima Mumtaz Buhari Endowment Scholarship of rupees 50,000 is created by Engineer S.A.W. Buhari this year. Mr. A.K. Ahmed Hussain's Scholarship by Ahmed Brothers, rupees 4,39,445 and 38 students benefited. Jailani Basha Scholarship rupees 72,450 and Majir Author Scholarship rupees 73,776 will be distributed. Mr. Riaz MBA Scholarship of rupees 1,96,050, 35 students benefited. MAM Abdul Karim Saab Scholarship rupees 8,55,142, 50 Alim Court students are getting the benefits. The integrated BA MA Arabic students fully sponsored by our Abdul Karim Saab and our management. Mr. A. Mohammed Sajahan UAE has donated rupees 7 lakhs for the construction of new building from UAE. Dr. Nurul Amin bin Muhammad Ishaq, Malaysia Scholarship, 5 lakhs will be distributed among 100 students. Nasim Board Foundation Scholarship, rupees 3,39,239 and 63 students benefited. Dato Abdul Rasib's Malaysia Scholarship, 2 lakhs. Bhimanagar Baitul Mal Scholarship, rupees 1,56,000 and around 18 students benefited. AMZ Ziauddin Scholarship rupees 1,15,000 is distributed among 15 students. Janab M. Sultan Mohideen Labbai Kudikade Scholarship for Nepal students rupees 1,10,000, 6 students were benefited, Nepali students. Haji Sadiq Basha of Singapore 1 lakh for scholarship. SNM Muhammad Yusuf Singapore Scholarship rupees 1 lakh. The amount will be distributed among 20 students. Janab Abdul Rahman Rahmatullah Sahib Scholarship rupees 1 lakh. 19 students benefited. AVM Jafardin Sahib Scholarship rupees 81,000 and 20 students benefited. Al Mominium Trust Scholarship rupees 53,335 is distributed among 17 students. Sitar Ote Dasair Sub Scholarship 15 students benefited. Mr. Amir Ali Malaysia Scholarship rupees 50,000 is distributed among 10 students. The list is very lengthy. I have only highlighted a few. During 2013-14, our alumni and well-wishers donated rupees 52,74,814 as scholarship and has been distributed among 778 economically poor and meritorious students of our college. Also, this year up to 13-8-2014, that is 13-8-2014, rupees 43,241 has been distributed for 490 students. That is other than government scholarship. It is very important. It is only by our alumni and well-wishers. On behalf of the management, principal, alumni association, I take this opportunity to thank and express our gratitude to the donors, alumni and well-wishers for their noble gesture and generous support in the upliftment of the financially backward and deserving students to pursue their higher education. Thank you. Thank you very much. Thank you, sir, for your nice presentation. The alumni of this great institution had served and have been serving under various capacities
with reputation and fame, spreading fragrance around the globe. Our management and office bearers of Jamal Alumni Association have identified such great personalities and thought it fit to honor them in this memorable occasion. I request the honorable members of the management to honor these personalities with the prestigious Distinguished Alumnus Award. Here comes Dr. K. Abdul Samad, Director, MBA and Bursar Self Finance Courses, to present the awardees. Assalamu alaikum. A very good morning, ladies and gentlemen. I wish to introduce Shri P. Sami Aya, who is an alumnus of Jamal Muhammad College, 1967-69 batch. He did his PUC in Commerce and he has served as the president of K. Satanur Panjayat in the year 1970-96. I wish to introduce him and invite him to receive the award from our esteemed secretary and correspondent of Jamal Muhammad College. Please, sir. Next, I wish to introduce Dr. Aminul Husseini bin Abdul Qadir from Alagankulam, Tamil Nadu, and he belongs to Anderson School, Ipoh, from Malaysia. On behalf of Dr. Aminul Husseini Abdul Qadir, I request his brother, Janab Umar Farooq, to receive the award from our esteemed Secretary and Treasurer Sahib. Please, sir. From a SEM secretary, sir. Next, I wish to introduce Alhaj Qazi S.A. Sheikh Hassan Sahib Qadri, Managing Trustee, Nagur Dargah Sharif, Nagur, Nagapattinam District. He is an alumnus of our institution and did his B.A. in Jamal Muhammad College in the year 1969-72 and pre-university course in 1968-69. I request the awardee to receive the award from our esteemed secretary and correspondent. Thank you. Thank you, sirs. May I invite Mr. K. N. Abdul Qadir Nihal, Director, Register of Attendance Self-Finance Courses, to introduce the awardees. Assalamu alaikum. I am very happy to introduce the next awardee, Mr. Gopalan Ramesh Kumar. He did his BCom in the year 1969-1972 and secured college first, and he is currently a chartered accountant for leading commercial industries establishment in Trichy, Chennai, Madurai and Coimbatore. I request the awardee to receive the award from the management committee. Thank you. Thank you, sirs. It's time to invite Mr. K. N. Muhammad Fazil, Director, Hostel Administration, to present the awardees. Assalamu alaikum. I'm happy to, in this great occasion,
auditor, chartered accountant, Ramesh Kumar, is awarding ₹50,000 to the alumni of this institution. Thank you. K. N. Mohammed Fossil, Director, Hostel Administration, is presenting the awardees. I am happy to introduce the awardee, Mr. Abdul Malik, from Alumni Chapter of UAE. He is pursued PUC and BA Economics in 1972-74. I am happy to present Mr. Abdul Malik to receive the award by Management Committee. I request our Honorable Tester Sir to return the salt to the Chief Guest. Next award is Dr. Habibul Khan bin Abdul Bakar Sadiq. He did his pre-university in the year 1969-72, and I request Dr. Haji Taslim sir to receive the award on behalf of Habibullah Khan. I request our treasurer to give the award to the awardee. Here is Mr. K. N. Mohammed Fossil to present the awardees. I am happy to introduce the next awardee, Janab Kabir Musa, who joined in our PUC and BSc Max from 1968-72, and he is to receive the award by our treasurer. I am happy to introduce the next awardee, Mr. Ashok Gandhi, who studied PUC and BCom 1972-1976, and he is serving as secretary and rifle club and by our treasurer. Thank you, sirs. Here comes Ashok Gandhi. He is my classmate and best friend right from first standard to my degree. Here comes Mr. M.A. Jamal Muhammad Yasin Zubai, Director, Hostel Administration, to present the awardees. Bismillah ar-Rahman. Good morning, ladies and gentlemen. I am happy to introduce the next awardee. He is none other than Mr. Rotarian S. Gopal. He has done his BCom in our college during the year 73-76. He is now a managing partner of Nomakal Bus Service and proprietor of Sri Lakshmi Transport for the past 33 years. I request our Assistant Secretary Sahib to distribute the James Almani Award to give the award to Mr. Rotarian S. Gopal. I don't know.
next. Next, I'm happy to introduce the next awardee, Dr. A. M. Mohammed Zinzah Shah, Associate Professor of Commerce and former Principal and Head PG Research Department of Commerce and present the Head of Department of BBA and Social Work. He did his M.Com in 1978, M.Phil in 1986 and PhD in 2003. I request our Assistant Secretary and Secretary and Correspondent and Treasurer to join hands to give us this Almanac Award. Thank you, sir. I'm happy to introduce the next awardee, Dr. M. Hussein Munawar. He did his BSc Chemistry in the year 1981 and currently is a professor and head, Department of Molecular Biology, School of Biological Science, Madurai Kamaraj University. I request our secretary and correspondent to adorn a shawl and give the award. Thank you, sir. I'm happy to introduce the next awardee, Mr. Habibur Rahman, who did his BSc Chemistry in the year 1979-82. Currently, he is an engineering consultant. He is serving as a chairman and managing director of various companies. I request our former secretary and correspondent to adorn a shawl and present them over to him. Thank you. Thank you, sirs. May I request Dr. M. Mohammed Sihabuddin, Head of the Department of Chemistry, to present the awardees. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Dignitaries on the dais and off the dais, I'm much happy in introducing Dr. Satyamurthy, Professor of Biomedical Science, School of Basic Medical Sciences, Bharathidasan University. He did his BSc in our college during the year 1980-83. I request our former secretary, Haji Abdul Ghafur Sahib, to adorn the shawl and to distribute the Illustrious Alumnus Award. Now I request Mr. Haja Sheikh Alauddin. He did his BSc, BCom during the year 85-88 and MCom during the year 88 and 90. He is now working as manager business system in Silver Needle Hospitality Group, Singapore. I am much happy in introducing this great personality and I request Haji Rahmatullah, member of the management committee, to adorn the shawl and to distribute the Illustrious Award. Ningla. Irkare. Dada. Ji. Adeva.
I am much happy to introduce Professor Muhammad Jaffer, Professor of Commerce, Tamil Nadu Open University. Now he did his MCom in our college during the year 1985 and 1987. I request Haji Rahmatullah, member of our college management committee, to distribute the award. Thank you, sirs. May I request Dr. M. Jamal Muhammad Jaffer, head of the Department of Physics, to present the awardees. Assalamu alaikum. It is my honored privilege to introduce the awardees. First comes Mr. Abdul Malik, who has completed his BSc and MSc in Jamal Muhammad College. And now he is the project manager in Tech Mahindra Limited, Singapore. Engineer Abdagir will distribute the award. Nazir. Next comes Abdul Karim Abdul Nazir. He has completed his BSc and MCA in Jamal Muhammad College, and he is working as Associate Director in NECS Private Limited, Singapore, and he has received so many awards: GE Golden Award, Customer Excellence Award, People Manager Excellence Award, and it will be distributed by SM Hidayatullah sir. Chennai chapter, President of Chennai chapter. And both of them I have presented, they were my students. And Nazir was my BSc student. His brothers were my classmates. I have the privilege to introduce them. Next comes N. Amir Ahmed, the son of Nazir Ahmed. He has completed his BSc Zoology in Jamal Muhammad College, and he is the general manager in Travel Tourism Company. On behalf of him, his father, Mr. Nazir Ahmed, is receiving. Our principal is honoring him. Thank you, sir. Thank you, sirs. May I request Dr. Muhammad Samsudin, head of the Department of Zoology, to introduce the awardees. Assalamu alaikum. Most respected dignitaries on the days and off the days, I am happy to introduce a self-motivated and resourceful managing director with a proven ability to develop and strengthen management and possessing 13 years of experience in education. He did our BSc Chemistry in our college in the year 1995-98 and MBA in Annamalai University. Presently, he is the Managing Director of Mass Education Institute, Singapore. He is none other than Mr. Habibullah Noor Muhammad. I request our Secretary Sahib, Assistant Secretary Sahib, to add on a shawl to him. Secretary Sahib will add on a shawl to him and distribute the award. Thank you, sir. Here comes Dr. M. Muhammad Sharfuddin, Coordinator, Haji Amin Hostel, to present the awardees. Bismillah ar-Rahman ar-Rahim. Dignitaries on the dais and off the dais, I am very happy to glad to introduce before you a leading tycoon, a perfect product of Jamal, Mr. A. Nazir Ahmed, who studied both UG and PG from the Star Starter Institution. This fine gentleman has vast experience in marketing, sales and business development. He served as a product manager in AXE Network Private Limited, Chennai, and a corporate manager, RAK Bank, Dubai, and agency manager in ICICI Bank.
I request our Assistant Secretary Sir to give away this award. Next, let me introduce an illustrious alumna of prestigious institution who studied Bachelor of Commerce in the year 2004-2007. She secured 85% in the degree program. She is proud recipient Abdul Hamid Khan and Janaba Salima Jawan Award for securing first rank. I am proudly say that this intellectual Jamalian has completed all the stages of CA with a score of 70% in the year 2009. Yet another achievement is she has completed all the stages of CS Company Secretary in the first attempt with a score of 64% in the year 2009. She is an associate member of ICA from the year 2010. At present, she is working as a specialist manager, director tax, in Shell's Shared Service Center, Chennai. It is a multinational company, provides wide range of finance, accounting and business services to Shell operating companies across several business sectors globally. She is the beloved daughter of our Professor Shamsuddin, former professor of mathematics of our college, Ms. Shirin Shamsuddin. I request our Assistant Secretary Sir, Treasurer Sir, to go with it. Director Samal Sir, our Next, I have got great pleasure to introduce a beautiful flower blossomed in our garden of Jamal in the year 2009. This illustrious alumna studied Bachelor of Computer Application in our college. She secured 8th rank in the university level examination by Bharathidasan University. She has operated many projects for leading corporate sectors. She worked as technical analyst in the City Group of Service Private Limited, Bangalore, and also as a senior manager analyst in the same. Now she is settled in California. All these attributes pointing Ms. Ayman Arisha, who has been selected for the Illustrious Alumni Award for this year 2003-2014. On behalf of her sister Ms. Nisha will receive the award. I request our Director Nihal will distribute the prize. Next, I wish to introduce Alhaj Qazi S.A. Sheikh Hassan Sahib Qadri, Managing Trustee, Nagur Dargah Sharif, Nagur, Nagapattinam District. He is an alumnus of our institution and did his B.A. in Jamal Muhammad College in the year 1969-72 and pre-university course in 1968-69. I request the awardee to receive the award from our esteemed secretary and correspondent. Thank you. Thank you, sirs. May I invite Mr. K. N. Abdul Qadir Nihal, Director, Register of Attendance Self-Finance Courses. Assalamu alaikum. I am very happy to introduce the next awardee, Mr. Gopalan Ramesh Kumar. He did his BCom in the year 1969 to 1972 and secured college first, and he is currently a chartered accountant for leading commercial industries establishment in Trichy, Chennai, Madurai and Coimbatore. I request the awardee to receive the award from the management committee.
Thank you. Thank you, sirs. It's time to invite Mr. K. N. Muhammad Fazil, Director, Hostel Administration, to present the awardees. Assalamu alaikum. I'm happy to, in this great occasion, Auditor, Chartered Accountant Ramesh Kumar is awarding ₹50,000 to the alumni of this institution. Thank you. K.N. Muhammad Fazil, Director, Hostel Administration, is presenting the awardees. I am happy to introduce the awardee, Mr. Abdul Malik, from Alumni Chapter of UAE. He is pursued PUC and BA Economics in 1972-74. I am happy to present Mr. Abdul Malik to receive the award by Management Committee. I request our Honorable Tester Sir to return the salt to the Chief Guest. Next award is Dr. Habibul Khan bin Abdul Bakar Sadiq. He did his pre-university in the year 1969-72, and I request Dr. Haji Taslim sir to receive the award on behalf of Habibullah Khan. I request our treasurer to give the award to the awardee. Here is Mr. K.N. Muhammad Fazil to present the awardees. I am happy to introduce the next awardee, Janab Kabir Musa, who joined in our PUC and BSc Max from 1968-72, and he is to receive the award by our treasurer. I am happy to introduce the next awardee, Mr. Ashok Gandhi, who studied PUC and BCom 1972-1976, and he is serving as secretary and rifle club and by our treasurer. Thank you, sirs. Here comes Ashok Gandhi. He is my classmate and best friend right from first standard to my degree.